ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் பிரதீப் ஃபார் ட்ராவல் வித் பிரதீப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு மேக் தம்னைல் ஃபார் யுவர் யூடியூப் வீடியோஸ். யூடியூப் வீடியோஸ்க்கு எப்படி தம்னைல்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம யூடியூப் ஆப்க்குள்ளே போவோம், உள்ளே போனோடனே ஸ்வைப் பண்ணிட்டே இருப்போம். எந்த வீடியோ வந்து அட்ராக்டிவாக நமக்கு தெரியுதோ அந்த வீடியோவை தான் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அது எப்படி அட்ராக்டிவாக அந்த டிசைன்ஸை மேக் பண்ணுறாங்க, அதுதான் தம்னைல். அந்த தம்னைல் எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவ் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றனால தான் நான் இந்த ஆப் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய ஆப்ஸ் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதிலேருந்து மேக் பண்ணலாம். பிகினருக்கு ஒரு பேசிக்லேருந்து எப்படி போகிறது அப்படின்றதுக்காக தம்னைல் மேக்கர் 2019 அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ஆப். ஆப் 2019 ரிலீஸ் பண்ணனால தம்னைல் மேக்கர் 2019 வச்சுருக்காங்க. இதில் உள்ளே போனோடனே ஆப் இப்படி தான் இருக்கும், க்ரியேட் பேனர் டெம்ப்ளேட் இருக்கும். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறது, மற்றதை கண்டுக்காதீங்க. க்ரியேட் பேனர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போங்க. அப்படி உள்ளே போனீங்கன்னா ரேஷியோ இருக்கும். டிஃபால்ட்டாக அவங்க சில ரேஷியோஸ் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் வந்து யூடியூபுக்குன்னு சொல்லி தனியாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்பில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இதுக்கெல்லாம் ட்விட்டர், இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டோரிஸ் இல்லைனா உங்களோட போஸ்ட் வந்து இதில் மேக் பண்ணலாம். ஆனால் என்னென்னா, அதுக்கு இவங்களோட ப்ரீமியம் ஆப் வாங்குற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை விட பெட்டர் வந்து இந்த யூடியூபுக்கு தம்னைல் மேக் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப். ஸோ அதை மட்டும் பாருங்கள். இதை விட்டுட்டு இன்னொரு ஆப்ஷன் சொல்ல வந்தால், அந்த வெளியே வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னேன்ல. இந்த டெம்ப்ளேட்ஸ் எதுக்குன்னா, டிஃபால்ட்டாக அவங்க சில பிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கு ஒவ்வொன்று கொடுத்துருப்பாங்க. ட்ராவல்னு போனீங்கன்னா ட்ராவலுக்கு ஒரு பிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் டெக்ஸ்ட் எடிட் பண்ணி நீங்கள் அந்த தம்ப்நெயிலை மாற்றிக்கலாம். நீங்கள் மேக் பண்ணியிருக்க வீடியோவிலேருந்து ஒரு நல்ல மொமெண்ட்டை கேப்சர் பண்ணி எடிட் பண்ணி தம்ப்நெயிலாக யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா சிட் சேட் அப்படின்னு சொல்லிடுவாங்க, இருக்க சப்ஸ்கிரைபரும் நமக்கு குறைஞ்சிருவாங்க, டிஸ்லைக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உள்ளே ஒன்று வெளியே ஒன்று அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ தம்ப்நெயில் வந்து உங்களுடைய மொமெண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப் எப்படி இப்போ இதில் போக, இதில் போனோடனே எப்படி வரும், ஒரு பேசிக் ஒரு தம்ப்நெயில் மேக் பண்ணுன்னா என்ன பண்ணுறீங்க, மூணு ஆப்ஷன் தான் இருக்க முடியும். ஒரு டிசைன் வைக்கணும், ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேக்ரவுண்ட் வைக்கணும், அடுத்து ஒரு டிசைன் வைக்கணும், அடுத்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். அந்த பேக்ரவுண்டு வைக்கிறதுல வந்து ரெண்டு விதமாக வைக்கலாம். ஒன்று எஃபெக்ட்னு இவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த எஃபெக்ட் ஆப்ஷனில் போனீங்கன்னா கலர்ஃபுல்லாக ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு பேட்டர்ன்ஸ், ஒரு எம்டி கலர்ஃபுல் பேக்ரவுண்ட் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, எனக்கு பேக்ரவுண்டு வந்து ஒரு இமேஜாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு பேக்ரவுண்ட் இங்கே இருக்குது, இதில் போய்ட்டு இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டாப்பில் பேக்ரவுண்டு இருக்கும், இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போங்க. உங்களோட வீடியோவிலேருந்து கேப்சர் பண்ண ஒரு இமேஜ் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பைக் ரைடு போயிருக்கீங்க அப்படின்னா, அந்த பைக் ரைடு போனதுக்கு உள்ள ஒரு அந்த வீடியோவிலேயே எந்த மொமெண்ட் நல்ல மொமெண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் கேப்சர் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த கல் இருக்கு பார்த்தீங்களா, இதை நான் க்ளோஸ் அப்பில் எடுத்தது, இதை நான் யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக ஃபுல் லெவலில் க்ராப் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய பேக்ரவுண்ட். ஸோ நான் ஒரு ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடாக பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஃபோட்டோகிராஃபி கிடையாது, ஒரு பேசிக் நாலேஜுக்காக சொல்கிறேன், ஒரு சம்திங் ரிலேட்டடுக்காக பண்ணுறேன். ஸோ அந்த இந்த இமேஜை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் வந்து ட்ராக் பண்ண முடியாது, இது வந்து இழுக்க முடியாது, எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. இது பேக்ரவுண்டாகவே ஃபிட் ஆயிடுச்சு, டிஃபால்ட் சைஸுக்கே ஃபிட் ஆயிடுச்சு. இந்த சைஸ் வந்து யூடியூப் தம்ப்நெயிலுக்கு எக்ஸாக்டாக ஃபிட் ஆகிற சைஸ் இது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு நிறைய பிக்சல்ஸ் உடையக்கூடாது, நீட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, பேக்ரவுண்டு ஆப்ஷனில் போயிட்டு இமேஜ் அப்படின்ற செலக்ட் ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி அங்கேருந்து நீங்கள் இமேஜை டவுன்லோட் சூஸ் பண்ணி இந்த மாதிரி வைங்க. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, இப்போ நான் இங்கே இன்னொரு இமேஜ் ஆட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்றப்போ வந்து இமேஜ் ஆப்ஷனில் போங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணலாம், அதுலேயே ரெண்டு விதமாக ஆட் பண்ணலாம், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்களா. இப்போ என்னோடய பிக்சர் ஆட் பண்ணுறேன், என்னோடய பிக்சர் இருக்குது, இதுலேயே வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 1:1 அப்படின்னு இந்த மாதிரி நிறைய ரேஷியோ வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ரேஷியோபடி உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம், 1:1, 3:2 அப்படின்னு வச்சுக்கலாம். இதுலேயே ஓவல் ஷேப் கொடுத்துருக்காங்க, இது ஒரு அட்வான்டேஜு. இது வந்து வேறு இமேஜுக்கு சூட் ஆகும், நம்மளோட ஃபேஸ் அந்த மாதிரி வைக்கிறப்போ வந்து இது சூட் ஆகாது. ஸோ ஃப்ரீ சைஸை சூஸ் பண்ணிக்கோங்க, ரெக்டாங்கிளே சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை நான் வைக்கிறேன், ஒரு சாம்பிளுக்கு வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வீடியோலேயும் தம்ப்நெயிலில் நிறைய பேர் அவங்களோட ஃபோட்டோஸை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணுறப்போ வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். பட் என்னென்னா, இந்த பேக்ரவுண்ட் இருக்குது, அதாவது என்னோடய இமேஜில் வந்து பின்னாடியே செவர் தெரியுது பார்த்தீங்களா, வால் தெரியுது, இந்த பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்பாங்க. அந்த பேக்ரவுண்டை எப்படி எடுக்கிறது, அந்த மாதிரி நல்லா இருக்காது, இந்த இமேஜ் வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க.
அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, இன்னொரு ஆப்லேருந்து நீங்கள் வந்து பிஎன்ஜி ஃபார்மெட்டில் சேவ் பண்ணிக்கணும். இப்போ நான் மொதல் பண்ணது இமேஜ் வந்து ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்குது, ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கனால அது பேக்ரவுண்டோடு தான் வரும். இப்போ நான் சூஸ் பண்ணுறது பிஎன்ஜி ஃபார்மெட்டில் சேவ் பண்ணியிருக்கேன் என்னோடய பிக்சர், வேறு ஒரு ஆப்லேருந்து சேவ் பண்ணியிருந்தேன், அது எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் இந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணி எப்படி ட்ராக் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம், பட் இதை நீங்கள் எப்படி பண்ணாலும் ஒரே மாதிரி தான் வரப்போகுது. ஸோ ஃப்ரீயாகவே சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா அந்த பேக்ரவுண்ட் வரல பார்த்தீங்களா, இது என்னென்னா ஜேபிஜி ஃபார்மெட்டில் இல்லை, இது பிஎன்ஜி ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ பிஎன்ஜி ஃபார்மெட்டுக்கு நம்ம எப்படி மாற்றுறது அப்படின்றது வேறு ஒரு ஆப் இருக்குது, அதை நான் வேறு ரிவ்யூ பண்ணி ஒரு 2 டேஸில் நான் அதை அந்த ஆப்பையும் ரிவ்யூ பண்ணி போகிறேன். அதுலேயும் நீங்கள் எப்படி மேக் பண்ணலாம், அதாவது யூடியூப் தம்ப்னெயில் யூடியூப் கவர் ஃபோட்டோஸ் எல்லாம் மேக் பண்ணலாம், அதை நான் ரிவ்யூ பண்ணுறப்ப இதையும் சொல்கிறேன். பாருங்க இப்படி மேக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்போ நீங்கள் ஃபோட்டோஸ் வச்சிங்கன்னா, இது என் பிக்சர் தான், இந்த ஃபோட்டோவை இப்போ நான் வைக்கிறேன். இப்படி வச்சு ஒரு தம்ப்னெயில் மேக் பண்ணுறப்ப லேர்ன் அபவுட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. இப்போது டெக்ஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 3 விதம் சொன்னேன். ஒன்று வந்து பேக்ரவுண்ட் வைக்கிறது, பேக்ரவுண்ட்லேயே இமேஜ் வைக்கலாம், இல்லைனா ஒரு பேட்டர்ன்ஸ் வைக்கலாம், அதுக்கு வந்து எஃபெக்ட் ஆப்ஷன் வச்சுக்கலாம். இமேஜ் வைக்கிறதா இமேஜ் வச்சுக்கலாம். இன்னொரு இமேஜ் ஆப்ஷன் வந்து என்னென்னா நீங்கள் இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணுறது, பேக்ரவுண்டுக்கு ஒரு இமேஜ் வெளியே ஒரு இமேஜ் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சுட்டீங்க. இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா டிசைன், அந்த டிசைன் எப்படி வைக்கிறது. ஓகே, இது இப்போ ஒரு ஃபோட்டோ நீங்கள் பேக்ரவுண்டில் போட்டுட்டீங்க, இதை எதை பற்றினு எல்லாருக்கும் தெரியலை. ஒரு ஃபோட்டோகிராஃபி பற்றி அப்படின்னு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் போங்க, இதிலே போங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆர்ட்னு சொல்லி ஒரு இதுக்குள்ளே போனோடனே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இதில் கேமரான்னு இருக்குது, ஒரு ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடாக பண்ணுறேன் அப்படின்றப்ப ஓகே. ஒரு ஆக்ஷன் கேமரா பற்றி இருக்குது, ஆக்ஷன் கேமராவோட டிசைன் இருக்குது, டிஃபால்ட்டாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் அது வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி தான், பிஎன்ஜி ஸ்டிக்கர் மாதிரி தான். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கரை இந்த இடத்துல வச்சிடறேன், இல்லை இங்கேயே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வச்சுட்டு லேர்ன் ஃபோட்டோகிராஃபி இன் 10 டேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஒரு சாம்பிள் தான் அதில். சும்மா பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து ஒரு எஃபெக்டே இல்லாமல் இருக்கும். இதை வந்து நீங்கள் தம்ப்னெயிலாக போட்டிங்கன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபான்ட்டில் போங்க, இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணியிருக்கப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் ஃபான்ட்ஸ் கலர் ஷேடோ பேக்ரவுண்ட் 3D சொல்லி ஆப்ஷன்ஸ் இருக்கும். கண்ட்ரோல்ஸ் வந்து எதுக்குன்னா நீங்கள் அந்த இடத்துல டச் பண்ண முடியல, அது மூவ் ஆகலைன்னா நீங்கள் இங்கேருந்து டச் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். அந்த 4 ஆரோ இருக்கும், ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கும். இந்த வேர்டை எடிட் பண்ணணும்னா நீங்கள் டபுள் கிளிக் பண்ணால் எடிட் ஆகாது, எந்த ஒரு ஆப்பில் மட்டும் டபுள் கிளிக் பண்ண ஆகாது. இங்கே எடிட் ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, இங்கே போய் தான் நீங்கள் எடிட் பண்ண முடியும். ஃபான்ட்ஸ், ஃபான்ட்ஸில் போயிட்டு இப்படி கொடுங்க, இப்படி நிறைய ஃபான்ஸ் இருக்கும், உங்களுக்கு தேவையான ஃபான்ஸ் கூட வச்சுக்கலாம், நிறைய ஆப்பில் வச்சுக்கலாம், இந்த ஆப்பில் எப்படின்னு எனக்கு தெரில. இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி வைங்க. வச்சுட்டு ஷேடோ வேணுன்னா உங்களுக்கு ஷேடோ கொடுத்துட்டு அது என்ன லெவலில் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா எடிட்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த லெட்டருக்கு வந்து பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம், ஒரு அந்த பேக்ரவுண்டே வந்து ஒரு பேட்டர்னாக கொடுத்துக்கலாம். நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். எதையுமே வந்து சிட்சாட் பண்ணாதீங்க, வெளியே ஏதோ ஒன்று பண்ணணுமே அப்படின்றதுக்காக பண்ணாதீங்க. உங்கள் வீடியோவிலேருந்து ஒரு நல்ல மொமெண்ட்டை கேப்சர் பண்ணி அதுக்கு என்ன டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாமோ அதை மட்டும் ஆட் பண்ணுங்கள். இதெல்லாமே வந்து ஒரு சாம்பிளுக்கு நான் பண்ணி காட்டினது தான். ஸோ உங்களோட ஐடியா எப்படி வருதோ அதை பண்ணுங்கள். இது வந்து லேர்ன் ஃபோட்டோகிராஃபி அப்படின்றதெல்லாம் சும்மா ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட்டு தான், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த ஆப் கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் எடிட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா டாப் ரைட் கார்னரில் இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேவ் டிசைன் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் சேவ் இமேஜ் கொடுங்க. ஸோ ஒரு டிராஃப்ட் மாதிரி சேவ் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்கள். பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.